கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேளையிலும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய குடும்பங்கள் இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை இருக்குது, பிள்ளைங்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் பிரச்சனை இருக்குது, இன்னும் சொசைட்டியில் அவங்க வாழ்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்க மூலமாக பிரச்சனை இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணு. எங்களோட குரூப்பில் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளை நியமித்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க குடும்பங்களில் இருக்கிற தகப்பன் பேர், தாய் பேர், பிள்ளைங்க பேர், அதே மாதிரி திருமணமான பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட கணவர், அவங்களோட பிள்ளைங்க, அப்படி நாங்கள் எழுதி வச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஜெபங்கள் செய்கிறதுனால எவ்வளவோ பிரச்சனைகளில் இருந்து அவங்க காக்கப்படுறாங்க. இப்போயும் நான் ஜெபம் பண்ணுறேன். குடும்பமாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த ஜெபத்தில் பங்கெடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்கிறவரப்பா, எங்கள் மீது கரிசனை உள்ளவரப்பா, எங்கள் மீது கிருபை நிறைந்தவர் ராஜா அப்பா. ஹல்லேலூயா. வி கிவ் யூ ஆல் க்ளோரி மாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம். எல்லாவற்றையும் குறித்து நீ என் இடத்துல சொல்லிடுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமாண்டவரே, உங்ககிட்ட நாங்கள் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. இந்த நல்ல விசேஷமாக ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. எத்தனையோ குடும்பங்களப்பா சிறைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க ராஜா. தி ஆர் அண்டர் பாண்டேஜ். ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்து அழுத்தினதில் குடும்பமாக ஆண்டவரை தற்கொலை பண்ணியிருக்காங்கப்பா. அந்த செய்திகள்லாம் கேட்கும் பொழுது மிகுந்த வேதனைக்குள்ளே இருக்கிறோம் ராஜா. அப்பா விசேஷமாய் காசு பணம் இல்லாத பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கு ராஜா. அதுலேயும் ஆண்டவரே குடும்ப தலைவர் குடிக்கிறவராக இருந்தால் போச்சு. அந்த குடும்பம் முழுவதும், அந்த மனைவி மாத்திரம் இல்லை, பிள்ளைங்க எல்லாருமே அவதிப்படுறத நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட குடும்பங்களை எப்படி ஆண்டவரே உம்மிடத்தில் கொண்டு வர்றது, அவங்க எப்படி மாறுவாங்க, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனாலும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. நீங்கள் மாற்றுங்க. நீங்கள் மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிய தெய்வம் ஆண்டவரே. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய தெய்வம் ஆண்டவரே. அப்பா குடிகாரங்களை நல்லவங்களா, திருந்தினவங்களா, கணவன் இருக்கிறவங்க மனைவியை அடிக்காதபடிக்கு, அந்த குடி வெறியில் அப்பா பிள்ளைங்க கழுத்தை நெரிக்காதபடிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உங்களால் தான் மாற்ற முடியும். வேறு யாராலையும் முடியாது. ஆனால் ஆண்டவரே இப்படிப்பட்டவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலைன்னா இந்த மாறுதல் வராது ராஜா. உங்கள்கிட்ட கேட்குறோம், விசேஷமாய் கேட்குறோம் ராஜா. இப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே குடிக்கார அப்பா தகப்பன்மாராக, குடிக்கார கணவன்மாராக, குடிக்கார அப்பாவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக எல்லாம் விசேஷமாக இந்த நாளிலே ஜெபிக்கிறேன். தேவரீர் அவங்களுடைய சிந்தையை சிறைப்படுத்தி, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க சிந்தையை கெடுக்கிற எல்லா சத்ரு போராட்டத்திலிருந்து அவங்கள விடுதலை பண்ணணும்னு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்ரு அவங்கள குடின்னு போய் சொல்லும் பொழுது அவங்க அந்த மனசில் வச்சுட்டு அதை குடிக்க போகிறாங்க ராஜா. ஆனால் அந்த மனசை நாங்கள் கண்ட்ரோலில் உம்முடைய சமூகத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்தி வச்சோன்னா ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தினால அப்படி ஜெபிக்கும் பொழுது அவங்களால குடிக்க போகவே முடியாதுப்பா. அப்படி எத்தனையோ பேர் ஆண்டவரே, நான் வேலை பார்த்த அந்த காலேஜில் எத்தனையோ பெண்களுடைய கணவன்மார்கள் குடிக்காரங்களாக இருந்தாங்கப்பா. ஆண்டவரே காலேஜில் அவங்க கூட்டுற வேலை தான் பார்ப்பாங்கப்பா. அவங்களுடைய கணவன்மார் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி குடிச்சிட்டு சாயங்காலத்தில் வந்து மனைவியை அடிக்கிறதும் பிள்ளைங்களை மிரட்டுறதுமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை ராஜா. அது நிமித்தம் இந்த நாளில் நாங்கள் மிகுந்த வேதனையோடு அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தத்தாமே இந்த நாளிலே அவங்களுடைய நிலைமையை மாற்றி போடுங்க ராஜா. அந்த அடியையும் உதையும் வாங்கிட்டு அந்த மனைவி ஆண்டவரே தன்னோட கணவனுக்காக எங்கள் அண்டையில் வந்து ஜெபிக்கிறது உண்டு சுவாமி. இயேசுவே
நீங்கள் எத்தனையோ பேரை மாற்றிருக்கீங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜா, ஒன்று கூட இல்லை ராஜா. இந்த குடி வெறி அப்பா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக்ஸில் இருக்கிறவங்கப்பா, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறவங்க, அவங்களுக்காகலாம் இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன். யார் யார் இதில் அப்பா ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமாச்சே. செய்யுங்க இந்த உலகத்தில் யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் ஆண்டவரே, அவங்க இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள வெளியேற்றுங்க, வெளியேற்றுங்க. அவங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நீங்கள் அருவறுக்காமலும் தள்ளாமலும் இருந்து நிச்சயமாக ஒரு பதில் கொடுப்பீங்க. நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஒரு நல்ல ஒரு மனைவி ஆண்டவரே அவங்க இழந்து விடாத படிக்கப்பா. அந்த மனைவி எத்தனையோ பேர் ஆண்டவரே, இந்த கணவன் எனக்கு வேணான்னு சொல்லி குடும்பத்தை விட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற அந்த காரியத்தை பார்க்குறோம் ராஜா. பிள்ளைங்கள்லாம் சிதறுண்டு போய் அப்பா கிட்டேருந்து டெய்லி அடி வாங்கி படிக்க முடியாமல் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க ராஜா. எவ்வளோ தூரம் இந்த ஒரு குடி வந்து எத்தனை பேரை பாதிக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் அப்பா. ஆண்டவரே, அவர் இப்போ அந்த அந்த குடியை எடுக்கிறது நிமித்தம் ஆண்டவரே அவருடைய ஈரல் எப்படி அது நாசமாகுது, அவருடைய உயிருக்கு ஆண்டவரே அது எவ்வளோ ஆபத்தை கொண்டு வருது. இவ்வளவு தெரிஞ்சுமே குடிச்சிட்ருக்கவங்க இருக்காங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்காங்க ராஜா. இவங்களெல்லாம் மாத்துறது யாராலையும் கூடாதப்பா. அந்த மனைவியால் கூடாது, பிள்ளைங்களால் கூடாது, ஆனால் உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லி ஜெபித்த அந்த அந்த பெண்களுடைய கணவன்மார்கள் குடிக்கிறத நிறுத்தியிருக்காங்க ராஜா, அது சாட்சி இருக்குப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில் விசேஷமாய் இந்த தகப்பன்மார் இந்த குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அவர்களுடைய சிந்தையை நாங்கள் சிறைப்படுத்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த வசனம் 2 கொரிந்தியர் 10:5 எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்கிற வசனத்தின்படி நாங்கள் அவங்கள சிறைப்படுத்தலை, அவங்களோட எண்ணங்களை சிறைப்படுத்துகிறோம் ராஜா. அந்த குடிகார எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற எல்லாருமே அற்புதங்களை அதிசயங்களும் கண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர் ராஜா, உடைய கிருபை என்றும் உள்ளது. நீர் மாறாதவர், உண்மையுள்ளவரப்பா. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரே கால் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே இதிலிருந்து எப்படி வெளியில் வருதுன்னு. ஆண்டவர் நிச்சயமாக இந்த வசனங்கள் மூலமாக பெரிய காரியங்களை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுருக்கீங்க. நன்றி தகப்பனே. இன்னும் கூட ஆண்டவரே 1 பேதுரு 2:15 சொல்லியிருக்கீங்க, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே அறியாமை, புத்தி இல்லாத மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவ சித்தமாக இருக்கிறதுன்னு சொல்லுது அந்த வசனமும் கூட ஆண்டவரே. அந்த பெண்கள், அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்கிறவங்களாக இருக்கும் பொழுது அவங்களுடைய புத்தி இல்லாத இந்த காரியம், அறியாமையினால் செய்யக்கூடிய அந்த குடி, இந்த மாதிரி உள்ள வெறித்தனமான ஒரு காரியங்கள் எல்லாவற்றையும் அடக்குவேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அடக்குங்க ராஜா. ஆண்டவரே, பெண்கள் அடக்கக்கூடாது ராஜா. கிறிஸ்தவ பெண்கள்னால் அவங்க கணவனுக்கு கீழே இருக்கிறனால கணவன் சொல் பேச்சு கேட்டு அடங்கி தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அதனால் அடக்கிற வேலை ஆண்டவர் பெண்களுக்கு கொடுக்கப்படலை ராஜா. அதனால் நாங்கள் உங்ககிட்ட விடுறோம் ஆண்டவரே. நீங்கள் அடக்குங்கப்பா. அவங்க அறியாமையே அடக்கிருங்க. தெரியாமல் செய்கிறாங்க, தெரியாமல் இந்த பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி மன்றாடி கேட்குறோம். நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் ராஜா, அவங்க சிந்தையை நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். நீங்கள் அவங்களுடைய அறியாமையை அடக்கிருங்க ராஜா. நம்ம 2 பேரும் பரிசுத்த ஆவியானவரும் நாங்களும் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை அந்த குடும்ப தலைவருக்காக விசேஷமாக எடுக்கும் பொழுது நிச்சயமாக மாறுதல்கள் வரும், வந்திருக்கு. இது வரைக்கும் சாட்சிகள் இருக்குது. இந்த காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.